ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் சந்தானம் நடிச்சு வந்திருக்க அக்யூஸ் நம்பர் ஒன். அக்யூஸ் நம்பர் ஒன் காமெடியில் அட்ராசிட்டி நம்பர் ஒன்னா இருக்குங்க. படம் வந்து பக்கா காமெடி என்டர்டைன்மெண்டா இருக்குங்க. படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் காமெடி ட்ராக் தான். படத்தோட ஸ்டோரி வந்து அப்படி ஒரு லவ் அதுக்கு லவ் வந்து பிரிச்சு விட்டு அது மறுபடியும் சேர்த்து அப்புறம் அந்த லவ்வுக்காக ஒரு கொலை பண்ணி அப்படின்னு சொல்லி படத்தை பக்காவா கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துல சந்தானம், லாரா, எலிசாபெரி அவங்க வந்து புதுமுக ஹீரோயின் வந்து பார்க்கவே பக்காவா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கிரேட் ஃபியூச்சர் இருக்கு. ஹோம் லேயர் ட்ரெஸ்லயும் சரி மாடர்ன் காஸ்டியூம்லயும் சொல்லி படத்துல வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஹீரோயின் மாதிரி நல்லா ஃபுல்லா வந்து அவங்க கவர் ஆயிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து காமெடி ட்ராக்ல யார் யாருக்கான்னு பாத்தீங்கன்னா மொட்டா ராஜேந்திரன், மீரா கிருஷ்ணன், அப்புறம் வந்து நம்ம பழைய ஜோக்கு தங்கதுரை, அப்புறம் வந்து எம் எஸ் பாஸ்கர், அப்புறம் லோக்சபா மனோகர், ஜெயசூர்யா மயில்சாமி அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி ட்ராக்கே வந்து கொண்டாந்து அமைச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து படத்துல இருக்காங்க. படத்துல வந்து காமெடி எப்படி ஆரம்பிக்குதுன்னா வந்து ஒரு படத்தோட ஃபுல் சீன்லயும் வந்து காமெடி இருக்கு. இருந்தாலும் ஒரு ஸ்டோரியை வந்து இடையில சொல்லி அழகா அந்த காமெடி ட்ராக்ல வந்து கொண்டு போயிருக்காரு டைரக்டர் வந்து ஜான்சன். ஜான்சன் கே ஜான்சன் இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து நாளைய இயக்குனர் சீசன் டூல வந்து வின்னர். அவரோட ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்கா ஒரு காமெடி என்டர்டெயின்மெண்டாவே கொண்டு போயிருப்பாப்ல. அதே மாதிரி அவரோட ஒர்க்கை வந்து இதுல வந்து கொடுத்துருக்காப்ல. அவர் தான் இந்த படத்துக்கு வந்து ஸ்டோரி எழுதியிருக்காப்ல, டைரக்ஷன் பண்ணிருக்காப்ல. அங்க அவர் என்ன கத்துக்கிட்டாரோ அது வந்து இங்க பக்காவா வந்து படத்த காலத்துல இறக்கியிருக்காப்ல. இப்ப படம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு நல்ல ஒரு ஹிட் மூவி, காமெடி ட்ராக்லாம் பக்காவா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு என்ஜாய் பண்ணி பார்த்த படமா வந்து இந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் வந்து மியூசிக் கொடுத்துருக்காப்ல. அவரோட மியூசிக்ல வந்து இந்த மாலை நேரத்து அப்படின்னு மல்லிப்பூன்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்ல அப்பப்போ வந்துட்டு போகும். அது போக இன்னொரு ஒரு கானா சாங் ஒன்று வருது. இது ரெண்டுமே வந்து படத்துக்கு ஓகே, ஓரளவுக்கு இந்த படத்துக்கு காமெடி படத்துக்கு ஓகேவான சாங்ஸ் அப்படின்னு வருது. சர்க்கிள் பாக்ஸ் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் ராஜ நாராயணன் அவர் தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காப்ல. அந்த படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணது பாத்தீங்கன்னா நம்ம எஸ்பி சௌத்ரி அவங்களோட 18 ரீல்ஸ் அந்த ஃபிலிம் தான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கு. படத்துல வந்து சந்தானம் வந்து சரவணன் கேரக்டர் பிளே பண்ணிருப்பாப்ல. லாரா எலிசாபெரி அவங்க வந்து இந்த படத்துல திவ்யான ரோல் பிளே பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. இருந்தாலும் வந்து நான் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணா வந்து ஒரு ஐயர் வீட்டு பையனை தான் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுவேன். அவனும் வந்து ஒரு பலசாலியா இருக்கணும், அதாவது எந்த பிரச்சனையும் வந்தாலும் அவனே ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எய்ம்ல வந்து அவங்க இருப்பாங்க. அதுக்காக ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் வந்து தளபதி படத்துல வந்து அப்படியே காப்பி அடிச்சு போட்டிருப்பாங்க. இதுக்காக வந்து அவங்க ஒரு டிராபிக் கான்சல் வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணுவாப்ல. அவங்களை வந்து செக் பண்றதுக்காக வந்து அடியெல்லாம் வச்சு மிரட்டிக்கும் போது அப்பதான் சந்தானத்தோட இன்ட்ரோடக்ஷன். சந்தானத்தோட இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா நம்ம பசங்கெல்லாம் வந்து நியூ இயர் டேத்துல வந்து பைக் ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்காவான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காப்ல சந்தானத்துக்கு. ஒரு மாஸ் ஹீரோக்கான இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து உடனே வந்து அந்த மாஸ் எல்லாம் பில்டப் பண்ணாம அவரோட காமெடி ட்ராக் ஏற்ற மாதிரி ஒரு சின்ன இது பண்ணிருப்பாங்க குறும்பு. அதுக்கப்புறம் அது கூட ஒரு சேர்ந்து ஒரு ஃபைட் வரும், அது காமெடியான ஒரு ஃபைட்டை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் தான் படம் வந்து நாங்களுது. எம் எஸ் பாஸ்கர் வந்து சந்தானத்தோட அப்பா. அவர் வந்து ஒரு கோயிலில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வர்றதுக்காக சந்தானத்தை வந்து அனுப்பியிருப்பாப்ல. அவர் அந்த வர வழியில தான் வந்து அந்த ஃபைட்டு அந்த லவ் ப்ரொபோசல் அப்படி போயிடும். அங்கேருந்து படத்தோட காமெடி ட்ராக் ஆரம்பிக்குதுங்க. அந்த கோயில் தீர்த்தத்தை கொண்டாடாமல் விட்டுட்டு வந்ததுக்கு ஒரு காமெடி ட்ராக் பண்ணி அதுலேருந்து படத்தோட எண்டு வரைக்குமே வந்து ஃபுல் காமெடி ட்ராக் தாங்க. படத்தை வந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தை வந்து பார்க்க போயிட்டு அப்பா பைசா வேஸ்ட் ஆச்சு அப்படின்ற ஃபீலே இருக்காது. படம் வந்து பக்கா என்டர்டெயின்மெண்ட். அவங்க வீட்டில் இருக்கிறது அவங்க வீட்டை விட்டு வந்து சந்தானத்தை வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. அங்க வந்து ஒரு புதுசா ஒரு வீட்டில் போய் குடியிருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ராஜா ராணியில வந்து அந்த சோப்பு நுரையை தொடச்சிட்டு வருவாரு அந்த கேரக்டர் இருக்காப்புல. அவரோட கொஞ்சம் காமெடி போகுது. அதுக்கடுத்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க மாமா பழைய ஜோக்கு தங்கதோட அவர் கூட சேர்ந்து ஒரு காமெடி டைப் மெக்கானிக் ஷாப்ல நடக்குது. ஒரு சரக்கு பாட்டில் வந்து கொண்டாந்து வச்சோடனே இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோபமா இருந்தாலும் அப்படியே மாத்தி பேசும்போது அது வந்து இன்னொரு ஆள் வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த மேட்டர் தெரிஞ்சோன்னு அவங்களோட ரியாக்ஷனு அந்த காமெடி சீக்வன்ஸ்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு எவ்வளவு யோசிச்சு பண்ணிருக்காப்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இந்த காமெடியெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு எழுதி நடிச்ச மாதிரி இல்லாம நல்ல ஒரு யதார்த்தமான காமெடியா வந்து அமைஞ்சிருக்கு. சந்தானம் வந்து ஐயர் வீட்டு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து பிரேக்அப் பண்ணிருது. அந்த பிரேக்அப்காக தான் வந்து இந்த ஆம்லெட் சாப்பிட சொல்றது. நான் உனக்கு மறுபடியும் வேணும்னா நீ வந்து இந்த ஆம்லெட் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதை பத்தி கூட சோசியல் மீடியால வந்து நிறைய வந்து பண்ணாங்க. ஐயர்வங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ண சொல்றாங்க, அதனால வந்து இந்த படம் தடை பண்ணணும்னாங்க. அந்த காட்சியில வந்து அடுத்த சீனே பாத்தீங்கன்னா வந்து அதை சாப்பிட வேணாம்னு அவரே தடுத்துருவாரு. திவ்யா அவங்களோட அப்பா வந்து ஒத்துக்க மாட்டாரு. ராமநாதன் அவர் தான் சொல்லணும். அவரை வந்து இந்த படத்துல பயங்கரமான ரோல் பிளே பண்ணிக்காரு. அப்படி ஒரு ஒழுக்கத்துக்கு பேர் போனவர் அப்படி இப்படின்னு சொல்லி படத்துல அப்படி தூக்கி காட்டிட்டு கடைசியில் அவர் உள்டால கடிகாரம் ஒன்று பண்ணிருப்பாரு. பாத்தீங்கன்னா வந்து ஆஹா இந்த ஆள் தான் இப்படி காட்டிங்களா ஸ்டார்டிங்ல அப்படின்ற மாதிரி நமக்கே வந்து பயங்கர காமெடியா போயிரும். சந்தானம் திவ்யா இவங்களோட லவ்வுக்கு வந்து அவங்க அப்பா தடையா இருப்பாரு. அவர் வந்து எத்தீன் கார்கேயன், அவர் வந்து அந்த திவ்யாவோட அப்பா வருவாரு. அவர் பேர் ராமநாதன். அந்த ரோல் வந்து பக்காவா ஒரு பிளே பண்ணிருப்பாப்ல. சந்தானம் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க போகும்போது அங்க ஒரு சில காமெடி, எம் எஸ் பாஸ்கர், அந்த எத்தீன் கார்கேயன் அவங்களோட வந்து ஒரு சில காமெடி நடக்கும். அது பார்க்கும்போது ஒரு டீசென்டான காமெடி மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து பொண்ணு கொடுக்க முடியாது அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் சந்தானம் வந்து ஃபுல் குடி போதையில வந்து ஓசி குடிக்கு வந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள ஃப்ரெண்ட்ஸு அடுத்தவங்க மாமா அவங்க எல்லாத்தையும் கலைப்பாரு.
கடைசியில வந்து உனக்கா நான் வந்து கொலை பண்ண போறோம் சொல்லிட்டு போய் கொண்டுருவாங்க. அந்த கொண்டுட்டு அடுத்து வந்து சந்தானத்தை கூட்டி போய் காட்டும் போது ஏன்டா கூட்டிங்கன்னு அவர் குடி போதையில சொன்னா அப்படி இப்படின்னு திட்டிட்டு மறுபடியும் வந்து அந்த பணத்தை வந்து வீட்டுல வந்து கொண்டாந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு சொல்லி சமாளிக்கிறது. அந்த டெத்து ஆரம்பிக்கிறதுல இருந்து படத்தோட எந்த வரைக்குமே பயங்கரமான காமெடி ட்ராக். அதை அவங்க மறைக்கிறதுக்கு பண்றது, அதுக்கு இடையில வந்து இடையில வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டு போறது, எல்லாத்தையுமே வந்து படத்தை வந்து நிறைய காமெடி ட்ராக்ஸ் வந்து அங்கங்க கொண்டு வந்திருக்காங்க. கரெக்டா தேவையான இடத்துல வந்து கொண்டாந்து படத்தை ஃபுல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க சொல்ல முடியும். லாஸ்ட்ல வந்து மொட்டா ராஜேந்திரன் அவர் வந்து எப்ப வர்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க பண்ண கொலையை வந்து ஒரு வீடியோ ரெக்கார்டிங் வந்து எடுத்துக்கிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ற மாதிரி மொட்டா ராஜேந்திரன் வர்றாப்புல அவரோட வீடியோ எல்லாம் மிஸ் ஆயிருது. அந்த இடத்துல ஒரு காமெடி ட்ராக் வந்து நல்லா இருந்தது. சந்தானம் வந்து அவரோட கோஆர்டினேஷன் வந்து எல்லாத்தையும் சேர்த்து சூப்பரா கொண்டு போயிருக்காரு. படம் வந்து பக்கா வந்துருக்கு, ஃபேமிலியோட போய் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பார்த்த படம், ரொம்ப தரமான படம். சந்தானத்தோட தில்லுக்கு துட்டு பார்ட் ஒன், அதுல நம்ம எவ்வளவு காமெடி எதிர்பார்த்து எவ்வளவு ரசிச்சு பார்த்தோமோ அதே மாதிரி தில்லுக்கு துட்டு வந்து எதிர்பார்த்தோம். இருந்தாலும் அதுல வந்து நமக்கு ஒரு அளவு திருப்தி கிடைக்கல. அவர் வந்து அதுல என்னென்ன டிராபேக்ஸ் இருந்துச்சோ அதை ஃபுல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு வந்து அக்யூஸ் நம்பர் ஒன்ல வந்து பக்காவா கொடுத்துருக்காப்புல. அக்யூஸ் நம்பர் ஒன் வந்து காமெடி நம்பர் பக்கா ஒன் அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு இருக்கு. இந்த படத்துக்கு மண்ணுமண்டி டீம் 5 ஸ்டார் தான். படம் வந்து பக்கா வந்து இருக்கு, ஒரு பக்கா காமெடி என்டர்டைன்மெண்ட் மூவி. மிஸ் பண்ணிடாதீங்க.